அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர், இரண்டு முறை அங்கே எம்எல்ஏவாக இருந்தவங்க எல்லாருமே உழைப்பை கொடுத்தாங்க. மக்களுடைய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். நிறையா பரிசு பொருட்களை கொடுத்துருக்குறாங்க. ஜனநாயகத்தை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இது நடந்திருந்தாலும் கூட மக்களை நான் இந்த நேரத்தில் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. ஆளுகின்ற திமுக அரசுக்கு மக்கள் கொடுத்த 23 ஆண்டுகளுடைய மாதங்களுடைய ஒரு வெகுமதியாக நான் பார்க்கலிங்கண்ணா. தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேங்கண்ணா, அதாவது ஒரு கூட்டணி அரவணைக்கிறது எங்களுடைய கடமை இல்லை. தொழில் திருமாவளவன் நீங்கள் சொன்னீங்க, அவர் முடிவு பண்ணிட்டார் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வரணும்னு. எங்கேயும் அவரை இப்போதைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, அவர் பிரச்சனை தான். ஒரு வாரமாக அவர் பிதற்றுவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். தொழில் திருமாவளவன் நல்லா தான் இருந்தார், ஆனால் ஒரு வாரமாக ஏன் இப்படி பிதற்றாருன்னு எனக்கு புரியல. அவரும் திமுகவிலிருந்து வெளியேற்றுவதற்கு திமுக தயாராகிவிட்டது போல் தெரிகிறது. அதனுடைய ஆரம்பகால அறிகுறிகளை நான் பார்க்கிறேன். திமுக பேசுகின்ற சமூக நீதி அவங்க வாயில் இருக்குது அப்படின்னு திருமாவளவன் நினைச்சாங்கன்னா ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? திருமாவளவன் அவர்கள் கண் முன்னால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் அவருடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய கடலூர்ல எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு. புதிய செய்தி எது இல்லைண்ணே? அதாவது நம்ம கிராமத்தில் ஒன்று சொல்லுவோம், கசாப் கடையில் ஆட்டை பார்க்கறக்கு மாதிரி பிடிச்சி பார்க்கணும் அப்படின்னு பார்த்து. தேங்க்யூ. மிக தெளிவாக நம்முடைய பிரதமர் சொல்லியிருப்பார்கள், வடகிழக்கு என்பது இந்தியாவில் ஒரு காலத்தில் ஒதுக்கப்பட்ட பகுதியாக வைத்திருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1947 2014 வரைக்கும், நம்ம ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பிரதமர்கள் வடகிழக்குக்கு எவ்வளோ நாட்கள் போயிருந்தாங்களோ அதைவிட அதிகமாக நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வடகிழக்குக்கு சென்றிருக்கின்றார்கள். 52 முறை, கடந்த 9 வருஷத்தில் 52 முறை. வடகிழக்கு பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிரதமர் அவர்கள் அஷ்டலட்சுமின்னு சொல்கிறாங்க, எல்லா மாநிலங்களையும் இணைத்து. அதில் ஒரு ஒரு மாநிலத்திற்கும் வேறு வேறு பிரச்சனைகள். வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னொரு மாநிலத்தில் வேறு மாதிரி இருக்கும். அஸ்ஸாமில் வந்து பலகாலமாக காங்கிரஸ் ஆட்சிக்கு இருந்தது, அதன் பிறகு நாம் அங்கே வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாநிலமாக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று தேர்தலில் வந்து நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா 3 மாநிலம் தேர்தலுக்கு போச்சு. அதில் 2 மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. திரிபுராவில் நம்ம ஆட்சியில் இருந்தோம், நாகாலாண்டில் கூட்டணியோட ஆட்சியில் இருந்தோம். அனைத்து நண்பர்களும் சொன்னது, நாகாலாண்டில் மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவது கடினம். காரணம், பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து லெஃப்ட்டும் காங்கிரஸும் இணைந்து கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னாங்க, 60 சீட்டு. அதையெல்லாம் முறியடித்து வடகிழக்கில் ஒரு சரித்திரமாக பாரதிய ஜனதா கட்சி திருப்பூரால் ஆட்சியை தக்க வைத்தது மட்டுமல்ல, நண்பர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், திருப்பூரால் 28 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் ஆட்சியிலிருந்து 28 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த முறை லெஃப்ட் காங்கிரஸ் இருவரையும் தோற்கடித்து பாரதிய ஜனதா கட்சி அங்கே மறுபடியும் ஆட்சியை பிடித்திருக்கின்றோம். மக்கள் நமக்கு அந்த அன்பை கொடுத்துருக்காங்க. நாகாலாண்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கூட்டணி மறுபடியும் என்பிபியோடு இணைந்து ஆட்சியில் இருக்கின்றோம். மேகாலயா நமக்கு தெரியும், கொஞ்சம் ஒரு வித்தியாசமான தேர்தல் அது. தேர்தலுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி எந்த கூட்டணியிலையுமே இல்லை. கன்ராட் சங்மா அவங்க நம்மளோட இருந்தாங்க, ஆனால் தேர்தலின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்றது, சங்மா அவங்க தனித்து நின்னாங்க. தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு நேற்று முதல் வந்திருக்கக்கூடிய சங்மா அவங்க நம்முடைய அமித்ஷாஜி, நட்டாஜி அவங்ககிட்ட தொலைபேசி மூலமாக நேற்று இரவு ஆதரவு கேட்டு நாமும் ஆதரவு கொடுத்துருக்கின்றோம். ஸோ விச் மீன்ஸ் மறுபடியும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணி மூலமாக ஆட்சி அமைக்கின்றோம். அதனால் மக்கள் சொல்லுகின்ற செய்தி, வடகிழக்கு மக்கள் சொல்லுகின்ற செய்தி, எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி எங்களை நன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாகாலாண்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், நாகாலிருந்து கிரேட்டர் நாகாலாண்டு பிரச்சனையிலிருந்து பல விஷயங்களை தீர்த்துருக்கோம். குறிப்பாக திருப்பூரால் கிட்டத்தட்ட ஒரு மோஸ்ட் பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்டாக இருந்த ஒரு மாநிலம் வடகிழக்கில் இன்றைக்கி வந்து ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங், ரொம்ப த்ரைவிங் ஒரு மாநிலமாக நம்முடைய ஆட்சி மாற்றி இருக்கிறது. இதனுடைய மொத்த வெளிப்பாடாக பிரதமர் நேற்று ரொம்ப நெகிழ்ந்துட்டார். நிறைய மாநிலங்கள் நம்ம ஜெயிச்சிருக்கோம், நண்பர்கள் பார்க்குறீங்க, நம்ம கட்சி அலுவலகத்தில் பிரதமர் வந்து பேசுகிறாங்க. ஆனால் நேற்று நம்முடைய பிரதமர் ரொம்ப நெகிழ்ச்சியினோட உச்சத்தில் இருந்தாங்க. அங்கிருந்த நம்முடைய தொண்டர்கள், அமைச்சர்கள் வந்தவங்க எல்லாத்திலையும் சொன்னாங்க, உங்கள் செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி டார்ச் லைட்டை நீங்கள் ஆன் பண்ணி நாகாலாந்து மக்களுக்கு நீங்கள் டெல்லியிலேருந்து காட்டணும், திரிபுரா மக்களுக்கு காட்டணும், மேகாலயா மக்களுக்கு காட்டணும், இந்தியா உங்களோடு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம், நாம் ஒருமைப்பட்ட இந்தியாவாக இருக்கின்றோம், எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக பாடுபடும்னு நேற்று முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் நம்முடைய தொண்டர்கள் தொலைபேசி டார்ச்சா நாகாலாந்து மக்களுக்கு, திரிபுரா மேகாலயா மக்களுக்கு காமிச்சாங்க. இது ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை. நமக்கு தெரியும், மேகாலயா மட்டும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு மேகாலயா மட்டும் போயிருந்திருந்தாங்க, அது எங்கேயுமே இல்லை. மேகாலயா நமக்கு தெரியும், இதற்கு முன்பு ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் பலகாலம் இருந்தது. 2018 காங்கிரஸ் தான் நம்பர் 1 கட்சியாக இருந்துச்சு.
ஆனால் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. எல்லா எம்எல்ஏக்களும் திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் வேறு வேறு பக்கம் போயிட்டாங்க. காங்கிரஸை பொறுத்தவரை வடகிழக்கு தன்னுடைய அஸ்திவாரமாக ஒரு பெரிய கோட்டையாக காங்கிரஸ் வச்சுருந்தாங்க 1947 பிறகு. இது பெரிய அதிர்ச்சி தான் அனைவருக்குமே. காங்கிரஸ் என்கிறது சுத்தமாக துடைக்கப்பட்டு விட்டதே வடகிழக்கில் எங்கே இல்லை என்பது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இதற்கு ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்திரை என்று நான் குற்றம் சுமத்த விரும்பவில்லை. காரணம், நானும் ஒரு கட்சியினுடைய தொண்டனாக இருக்கின்றேன். அடிப்படை உழைப்பு சார், அடிப்படை உழைப்பு. ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் அடிப்படையிலே உழைக்கின்றோம். கட்சியை ஒரு ஒரு இடத்துல கட்டமைக்கின்றோம். பெயர் தெரியாதவங்கெல்லாம் கீழே போய் கட்சியில் பொறுப்பு இல்லாதவங்க வேலை செய்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவனுடைய அருள். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கீழே எதையும் எதிர்பார்க்காமல் வேலை செய்கிறாங்க. காங்கிரஸுக்கு அது இல்லை. தொண்டர்கள் இல்லை, தலைவர்கள் இல்லை, வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்பேற்பவர்கள் இல்லை. அதனுடைய வெளிப்பாடை பார்க்குறோம். அதனால் இது ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்திரை என்று சொல்வதை தாண்டி காங்கிரஸ் அதை திரும்ப கொண்டு வராதவரை காங்கிரஸுக்கு வீழ்ச்சி மட்டும்தான் காத்திருக்கிறது. முதல்ல வந்து நேற்றே நான் சொன்னேங்கன்னா வெற்றி பெற்ற வேட்பாளர் இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நேற்று தெரிவித்தோம். அப்போ நாங்கள் ரிசல்ட் முழுசாக வரல, பாதி ரிசல்ட் தான் வந்துருந்துச்சு. அதனால் அவர் எதற்காக சட்டமன்றம் செல்கின்றார்களோ, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நிறைவேற்றுவாங்க. மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இரண்டாவதுங்கன்னா நமக்கு தெரியும், பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது, நாம் முயற்சியை செய்தோம். நம்முடைய தொண்டர்களும் கூட அங்கே சென்று பாடுபட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் 2 முறை அங்கே எம்எல்ஏவாக இருந்தவங்க எல்லாருமே உழைப்பு கொடுத்தாங்க. மக்களுடைய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். அதே நேரத்தில் ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு புதுசாக ஒன்று இல்லை. ஆளும் கட்சி வெற்றி பெறுவது புதுசாக ஒன்று இல்லை. இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது கூட 2011 21 வரைக்கும் இடைத்தேர்தல் வெற்றி ஆளுங்கட்சி பார்த்தோம். அதற்கப்புறம் நாங்குநேரி உட்பட ஆர்கே நகர் உட்பட பல இடத்துல நம்ம பார்த்தோம். இடைத்தேர்தலில் வந்த ரிசல்ட்டு வேறு, ஃபைனல் ரிசல்ட் வந்தது வேறு, அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், ஒரு பக்கம் நிறையா பரிசு பொருட்களை கொடுத்துருக்குறாங்க, ஜனநாயகத்தை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இது நடந்திருந்தாலும் கூட மக்களை நான் இந்த நேரத்தில் குற்றம் சொல்ல விரும்பவில்லை. காரணம், மக்கள் பேசியிருக்கின்றார்கள், ஒருமித்த கருத்தில் ஒரு குரலை சொல்லியிருக்கின்றார்கள், இதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் அது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு என்பதை தாண்டி இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒரு வெற்றியாளரை கொடுத்துருக்காங்க. அவர் சமீபத்தில் அவருடைய மகனை கூட இழந்திருக்கின்றார். இன்னும் கூட அந்த சோகத்திலிருந்து வருவதற்கான முழு நேரமும் அவர் கிடைக்கவில்லை. மக்களுக்கு பணி செய்யட்டும், அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கிறோம். இது எந்த காரணத்திலும் கூட இது ஆளுகின்ற திமுக அரசுக்கு மக்கள் கொடுத்த 23 ஆண்டுகளுடைய மாதங்களுடைய ஒரு வெகுமதியாக நான் பார்க்கலிங்கண்ணா. காரணம், இடைத்தேர்தல்கள் முச்சலி வேற ஒரு ட்ரெஜெக்டரியில் போச்சு, அது வேற ஒரு லைனில் போச்சு. அதனால் இது வந்து திமுக பெர்ஃபார்மன்ஸுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் அல்ல, கட்சியினுடைய கருத்தும் கூட இல்லை என்பது எங்களோடது. அதே நேரத்தில் 2024 தேர்தல் என்பது வேறு களத்தில், அது பாரதிய ஜனதா கட்சியை பிரதானப்படுத்தி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிரதானப்படுத்தி 10 ஆண்டுகள் நாங்கள் செய்திருக்கக்கூடிய ஆட்சி. அது மக்கள் கேள்வி கேட்பாங்க, என்ன பண்ணீங்க, என்ன கொடுத்தீங்க, எங்களை எப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னு. அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கடமை கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனால் 2024 தேர்தல் களம் முற்றிலும் மாறுபட்ட களமாக இருக்கும். அதில் மக்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கும், நரேந்திர மோடி ஐயாவின் பக்கம் இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேங்கன்னா, அதாவது ஒரு கூட்டணி அரவணைக்கிறது எங்களுடைய கடமை இல்லை. கூட்டணிங்கிறது எல்லாருமே பரஸ்பரம் இணைஞ்சிருக்கோம், எல்லாருமே ஒரு தேசியத்தின் பக்கம் ஒரு கொள்கை இருக்குது. அதாவது தொழில் திருமாவளவன் நீங்கள் சொன்னீங்க, அவர் முடிவு பண்ணிட்டார் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வரணும்னு. எங்கேயும் அவர் இப்போதைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க, அவர் பிரச்சனை தான். அதனால் அவர் வந்து இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க ரெண்டு பேர் இல்லைனா அந்த கூட்டணிக்கு நான் போவேன், இந்த தம்பி இல்லைன்னா அங்கே போவேன், அந்த தம்பி இல்லைனா அங்கே போவேன்னு கடந்த ஒரு வாரமாக அவர் பிதற்றுவதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். தொழில் திருமாவளவன் நல்லா தான் இருந்தார், ஆனால் ஒரு வாரமாக ஏன் இப்படி பிதற்றாருன்னு தான் எனக்கு புரியல. ஒரு மேடையில் ஒன்று பேசுகிறாரு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னை திட்டக்காகவே ஒரு கூட்டம் போட்டிருந்தார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க 4 பேர் போய் மேடையில் ஒரு மணி நேரம் என்னை திட்டிட்டு போனாங்க. இது புதுசு இல்லை. ஏன்னா அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை காட்டுகிறது. பட்டியலின மக்கள் எங்கள் பக்கம் மட்டும்தான் இருக்கின்றார்கள் என்று சூழலித்த சக்திகளுக்கு எதிரே இன்று பட்டியலின சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் பெருமளவில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் கொஞ்சம் பொறாமல் வைத்திருச்சல் தொருத்தலும் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு கார்னரில் ஒரு இடத்துல சில சமுதாயங்களை நம்பி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, பொய் சொல்லி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் கொடுக்காமல் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர்றாங்க, இதை நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நேற்று நான் சொன்ன அதே அப்பீல் தான், திருமாவளவனை திமுக கூட்டணி விட்டு வரணும்னா தைரியமாக வரட்டும். சாக்குப்போக்கு காரணங்களை ஒரு வாரமாக ஏன் தொலாவணும், ஏன் பிதற்றணும் அப்படின்னு தான் எனக்கு புரியல. அவரும் திமுகவிலிருந்து வெளியேற்றுவதற்கு திமுக தயாராகிவிட்டது போல் தெரிகிறது. அதனுடைய ஆரம்பகால அறிகுறிகளை நாம் பார்க்கின்றோம்.
இந்த கட்சியும் இந்த கட்சி ஒரு கூட்டணி இல்லைன்னா அந்த கூட்டணியை பற்றி திருமாவளவன் அவர்கள் யோசிப்பார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க? நான் திமுக கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், திமுக எனக்கு மரியாதை கொடுக்குது, எங்கள் கட்சி நண்பர்களை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கல, சமூக நீதி இருக்குது, சமநீதி இருக்குது, சரிசமமாக திமுக நடத்துது, திமுக பேசுகின்ற சமூக நீதி அவங்க வாயில் இருக்குது அப்படின்னு திருமாவளவண்ணன் நினச்சாங்கன்னா ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்? அதனால் இதெல்லாம் மக்கள் வந்து யாருமே இங்கே ஏமாளிகள் கிடையாது, மக்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றாங்க. திமுகவில் சமூக நீதி இல்லை, சமநீதி இல்லை. திருமாவளவனுக்கு என்ன இந்த மாதிரி பேசி கொஞ்சம் பார்கெனிங் பவர் அதிகப்படுத்திக்கலாம், ஏதாச்சும் லோக்சபாவில் ஒரு ரெண்டு எம்எல்ஏ எம்பிக்கு பதிலாக ஒரு மூணு எம்பி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு அவர் தேர்ந்த அரசியல்வாதி அந்த கதையெல்லாம் ஆலோசித்து பார்க்குறாரு முடியுமான்னு. பட் ஒரே கருத்து தான், திருமாவளவன் அவர்கள் கண் முன்னால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் அவருடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய கடலூரில் எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தல் திருமாவளவனை டெபாசிட் வாங்குறதே கஷ்டம்தான். இப்போ போகிற நிலைமையை பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வரக்கூடிய பட்டியலின சகோதர சகோதரிகள், அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பார்க்கக்கூடிய சமூக நீதி, கடலூரில் எங்களுடைய கூட்டணியின் சார்பாக மிக வலிமையான வேட்பாளர் வருவாங்க, தடா பெரியசாமி என்ன மிக தயாராக திருமாவளவன்னா கொள்கை ரீதியில் அவர் சொன்ன பொய்கள்லாம் எதிர்த்துட்டு இருக்கார், அதனால தான் ஒரு வீட்டு மேலே அந்த தாக்குதலே நடந்துச்சு. அந்த ஸ்பீச்சை நண்பர்கள் பார்ப்பதுக்கு நேரம் இருந்துச்சான்னு தெரில, தடா பெரியசாமி என்ன சொன்னது. அதனால் எல்லா பக்கமும் பாஜக சென்றடைய விட்டது. அதனுடைய ஆரம்பகட்ட ஒரு அதிர்ச்சியாக திருமாவளவனை ஒரு வாரமாக பிதற்றிட்டு இருக்காங்க. அதனால் கூட்டணி விட்டு வரணும்னா தைரியமாக வரட்டும், சாக்குப்போக்கு காரணங்களை என் தொலாகணும். அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், யாரையும் அரவணைப்பது எங்களுடைய கடமை இல்லை, என்னுடைய கடமை இல்லை. அந்தந்த கட்சிகள் அந்தந்த கட்சிகள் எப்படி இருக்க வேண்டுமோ அவர்கள் அந்த முடிவு எடுக்கணும். நான் ரொம்ப போல்டாகவே சொல்கிறேன், பாஜக தலைவராக நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் சேருங்க, எங்கள் வேலை கிடையாது. 2021 முன்னாடி எப்படி இருந்துச்சு, 2019 எப்படி இருந்துச்சு, 2017 எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் இங்கே தலைவராக இருக்கும் வரை நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கேன், ஜனநாயகம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு கட்சிக்குள்ளே இன்னொரு கட்சி போய் இப்படி நீங்கள் அந்த கட்சியை நடத்தணும்னு அந்த கட்சி சொல்லிச்சுன்னா ஜனநாயகம் இருக்காது. அது அண்ணாமலையாக தனிப்பட்ட மனிதனாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக பிஜேபியினுடைய தொண்டனாக தொடர்ந்து என்னுடைய கருத்தை நான் ஆணித்தரமாக வைத்து கொண்டிருக்கின்றேன். இன்னொரு கட்சியினுடைய பிரச்சனைகளில் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே போகாது, நான் இருக்கும் வரை அது நடக்காது, அடுத்து வர்ற தலைவர்கள் யாராக இருந்தாலும் நடக்க விடமாட்டார்கள். காரணம், டெமோக்ரஸியில் அப்படி பேசி நெகோஷியேட் பண்ணி விலைக்கு வாங்கி தலைவர்கள் அப்படி மாற்றிக்கிட்டெல்லாம் இந்திய ஜனநாயகம் என்பது அப்படிலாம் நிற்காது. தொண்டர்கள் முடிவெடுக்கணும். இவங்க சொல்கிறதெல்லாம் என்னென்னா அதிமுக பிரச்சனை போய் இவங்க சேர்த்து வைங்க, அவங்கள போய் கூப்பிட்டாங்க, அது என் வேலை கிடையாது, எங்கள் கட்சி வேலையும் கிடையாது, எங்கள் யார் வேலையும் கிடையாது. அதிமுக எப்படி இருக்க வேண்டும் என்பது அதிமுகவினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் தான் தீர்மானிக்க வேண்டுமோ தவிர வெளியே இருந்து எந்த சக்தியும் தீர்மானிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. இதை மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக அவங்க கேள்வி எப்படி தான் மாற்றி மாற்றி கேட்டாலும் திரும்ப திரும்ப இதே பாயிண்ட்டுக்கு தான் வருவாங்க. எங்களோடு யார் வருகின்றார்களோ, நேற்றே சொன்னேன், பிரதமர் மோடி அவர்களை மானசீகமாக தலைவராக இந்தியாவினுடைய பிரதமராக விஸ்வகுருவாக யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னா இப்போ நம்ம கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி, யாரெல்லாம் ஏற்றுக்க இன்னும் தயாராக இருக்கின்றார்களோ அவங்களும் கூட்டணியில் சேரலாம். ஆனால் ஒரே கண்டிஷன், விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2019 ஒரு மாறுபட்ட ஒரு களமாக இருந்துச்சு, 2024 மாறுபட்ட களமாக இருக்கும். காரணம், 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க, ஆன்டி இன்குமெண்ட்ஸ் இருக்கத்தான் செய்யும். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி தொடர்ந்து ஜெயிக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதும் தவறு, நம்ம புரிஞ்சுக்கணும். ஜனநாயகம் அது. 2019 கிட்டத்தட்ட அதிமுக 8 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து நடந்த ஒரு தேர்தல், பொய்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு தேர்தல், கோபேக் மோடி அது இதெல்லாம் 2024 வேறு களமாக இருக்கும். இப்போ இதே கேள்வி, திமுக 10 ஆண்டுகள்லையும் ஆட்சிக்கு வரல, இதே கேள்வி 2011 எத்தனை பை எலெக்ஷன் தோத்தாங்க, எத்தனை லோக்சபா தோத்தாங்க? 2014 திமுகவினுடைய மொத்த வாக்கே வந்து 23%, லோவஸ்ட் இன் திமுக ஹிஸ்ட்ரி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், சில அரசியல் சூழ்நிலை அப்படித்தான் இருக்கும். அந்த டேர்ன் அரவுண்ட் நடக்கும். 2024 நீங்கள் பார்ப்பீங்க மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கு. இடைத்தேர்தலுங்கிறது யாருமே ஆசைப்பட மாட்டார்கள், ஏன்னா அடுத்த தேர்தல் 2024 தான். இடைத்தேர்தலுங்கிறது யாருமே ஆசைப்படக்கூடாது, இன்னொரு இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது, எல்லோரும் நல்லா ஹெல்த்தியாக இருந்து மக்களுக்கு சேவை பண்ணணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இடைத்தேர்தல் வந்து ஒரு ஜனநாயகத்தில் மேக்ஸிமம் நடக்கக்கூடாது. அப்போ அடுத்து வர தேர்தல் என்ன, 2024 நெக்ஸ்ட் பரிச்சு அங்கே தான் இருக்குது. அந்த தேர்தல் யாருக்கானது, பாரதிய ஜனதா கட்சிக்கானது. காரணம், யார் பிரதமராக வரப்போகிறான்னு மக்கள் ஓட்டு போடுறாங்க, பிரதமர் மோடி அவர்கள். 10 ஆண்டுகள் யார் ஆட்சியில் இருந்தாங்க, நாங்கள். அப்போ ரிப்போர்ட் கார்டு கொடுக்க வேண்டிய கடமை யார் இருக்குது எங்களுக்கு. அதனால் 2024 நெரேட்டிவ் வந்து பாஜகவே மையமாக வச்சு தான் இருக்கும். அதனால தான் இப்போவே பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் தயாராகிட்டாங்க. எங்களுக்கு எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி, அந்த கூட்டணி தினமும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பாஜக பாஜக பாஜகன்னு 10 டைம் சொல்லிட்டு தான் தூங்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்தியா முழுவையும் பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று யாராவது சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து மைனாரிட்டிக்கு எதிரான கட்சி,
இந்த தலைவர்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட்டு நார்த் ஈஸ்ட்டுக்கு அனுப்பலான்னு பார்க்குறேன். இப்போ திருப்பூரில் எத்தனை மைனாரிட்டி இருக்காங்க, மணிப்பூரில் 52% கிறிஸ்தவர்கள், மெகாலயாவில் எத்தனை மைனாரிட்டி இருக்காங்க, அங்கெல்லாம் போய் கோவா கீவாலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மைனாரிட்டிகள் முழுமையாக நம்முடைய சகோதர சகோதரிகள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு எலெக்ஷனில் வெளிப்பட்டுச்சு. அதே போல் தமிழக எலெக்ஷனில் 2024 வெளிப்படும். அதனால் இவங்கெல்லாம் கும்மிடி பூண்டியே தாண்டாதவங்க. ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை போட்டு கொடுத்து போய் பார்த்துட்டு இந்தியா முழுவதும் எப்படி இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியின் அலை எப்படி இருக்குன்னு. அதனால் தமிழக மக்கள் சகோதர சகோதரிகள் பெரிய வாய்ப்பு 2024 எங்களுக்கு கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. புதிய செய்தி எது இல்லைண்ணே, அதாவது நம்ம கிராமத்தில் ஒன்று சொல்லுவோம், கசாப் கடையில் ஆட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி பிடிச்சி பார்க்கணும் அப்படின்னு பார்த்து. தேங்க்யூ. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.